Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான நல்ல மணக்க முருங்கக்காய் அரைச்சு வச்ச குழம்பு தாங்க செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டாவும் நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்குங்க இந்த முருங்கக்காய் குழம்பு. இன்னும் யாரால நம்ம சேனலை subscribe பண்ணலையோ subscribe பண்ணிக்கிங்க, bell பட்டனை press பண்ணிக்கிங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். கடாய் சூடானதுமே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு 5 காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு இத வந்து எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதிலேயே வந்து நம்ம வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் இத வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொன்னிறமா வர்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துறங்காட்டி ரொம்பவே டேஸ்டாவும் அட்டகாசமாவும் இருக்குங்க இந்த முருங்கக்காய் அரைச்சு வச்ச குழம்புல. இப்போ இதிலே வந்து இஞ்சி துண்டு சிறுசா நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். சும்மா ஒரு சின்ன இஞ்சி துண்டு இருந்தா போதும். நல்லா இதுவும் நல்லா பச்சை வாசம் போக நமக்கு வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். முருங்கக்காய் அரைச்சு வச்ச குழம்பு வந்து நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நீங்க சாதம் எதுக்கு வேணா ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே அட்டகாசமா அருமையான டேஸ்ட்ல இருக்கும். எப்பவுமே சாம்பாரா வைப்போம் முருங்கைக்காயில, இந்த மாதிரி ஒரு டைமாவது நீங்க அரைச்சு வச்சு பாருங்க. ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இந்த குழம்பு. இப்போ இதுலயே வந்து 3 தக்காளி பழம் கட் பண்ணிட்டு இதுலயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சமா பெரிய பீஸாவே போட்டுக்குங்க, ரொம்ப பொடியா போட வேண்டாம். இதுலயே வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். தக்காளி எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு புளி அளவுக்கு நீங்க கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ இதுல வந்து தேங்காய் துருள் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு வந்து தேங்காய் துருள் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 4-5 பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஃபேன் காத்து கீழே வச்சு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இது போல நல்லா 2-3 பரட்டு பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து பேஸ்ட்டாக நல்லா நைஸாக இருக்கணுங்க. ரொம்ப குறகுறன்னு அரைச்சிடாதீங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுமே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகாய் இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்ச முருங்கைக்காயை வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 3 முருங்கைக்காய் இருந்தால் போதுங்க. நல்லா கம்ம மணக்க நம்ம வந்து இந்த குழம்பை தயார் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான நம்ம வந்து மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலேயே வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதிலேயே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்தா போதும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க. மிதமான தீ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே தீஞ்சு போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த காய் வேக தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா பொருட்கள் சேர்த்ததுக்கு அப்புறம் மட்டும் தீயை கம்மி பண்ணால் போதும். இல்லைன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து மசாலா பொருள் எல்லாமே கரிஞ்சு போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வேக விட்டுடலாம். வேக விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷமாவது விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு காய் வெந்துடும். அதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து காயை வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் ஓரளவுக்கு 5 நிமிஷமாவது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து அரைச்ச மசாலா பொருளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி விருப்பமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நம்மளுக்கு வந்து சாதத்துக்கூட சாப்பிட்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து பாருங்கள். உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. ஏன்னா இன்னமும் ஒரு 5 நிமிஷம் கொதி வர்றப்ப இன்னுமே நம்மளுக்கு திக்காகும். அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு கூட குறைச்சலாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷமாவது இன்னும் திரும்ப வேகணும். ஏன்னா சேர்த்துருக்கிற மசாலா பொருளோட பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு போகணும். அதனால் வந்து ஒரு கொதி விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா திக்கான நம்மளுக்கு வந்து அரைச்சி வச்ச முருங்கைக்காய் குழம்பு வந்து நம்மளுக்கு முழுசாக தயாராகிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு வந்து முருங்கைக்காய் நல்லா நசுங்குப்படணும். அந்தளவுக்கு வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து திக்காயிருச்சு, முருங்கைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ரொம்ப சுவையான நம்மளுக்கு வந்து அரைச்சி வச்ச முருங்கைக்காய் குழம்பு தயாராகிருச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.